ஜனாதிபதி தமிழ் கட்சிகள் சந்திப்பு முற்றிய வாக்குவாதங்கள். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமிழ் கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நீத்து போன ஒன்றாகவே கருத முடியும். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனின் கோபம் வெளிப்பட்டிருந்தமை மாத்திரம் குறிப்பிடத்தக்க விடயமாகும். வடக்கு கிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் நீதியை நிலைநாட்டுகின்ற வகையில் வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிக்கப் போவதில்லை என்றும், தமிழர்களது மரபு வழி தாயகமான வடக்கு கிழக்கை இணைப்பு சாத்தியமில்லை என்றும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதை தாண்டி தமிழர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கப் போகின்றது? இதில் இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிரானவர் என்றே கருத முடிகின்றது. அவரின் இந்நிலைப்பாடு நேற்றைய சந்திப்பின் போது இரா சம்பந்தன் உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை கோபத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளது. எங்களை தொடர்ந்தும் ஏமாற்றாதீர்கள் என்று இரா சம்பந்தன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இரா சம்பந்தன் கடந்தொடையில் கூறிய இந்த வார்த்தைகளால் சினமுற்ற ஜனாதிபதி ரணில், பேச விரும்பினால் மட்டும் என்னுடன் பேசுங்கள், இல்லையேல் நீங்கள் எழுந்து செல்லலாம் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் ஆரம்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகார பகிர்வு குறித்து பேசவில்லை என்று கூறப்படுகிறது. மாறாக தாம் தயார்படுத்தி கொண்டு வந்த மனித உரிமைகள் சார் விடயம், காணாமல் போனோர் பணிமனை, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பாகவே விளக்கம் அளித்துள்ளார். சின்னமுற்ற இரா சம்பந்தன் அதிகார பகிர்வு குறித்து முதலில் எங்களுடன் பேசுங்கள் என்று தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசமைப்பின் 13 திருத்தச் சட்டம் குறித்து பேசியுள்ளார். சம்பந்தன் கடந்தொடையில் கூறிய இந்த வார்த்தைகளால் சின்னமுற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பேச விரும்பினால் மட்டும் என்னுடன் பேசுங்கள், இல்லையில் நீங்கள் எழுந்து செல்லலாம் என்று கூறியுள்ளார். தொடர்ந்தும் என்னால் தரக்கூடியவற்றையே தர முடியும். 13 திருத்தச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதானால் நாடாளுமன்றில் 3-2 பெரும்பான்மை அவசியம். அதனை செய்ய அம்மால் முடியாது என்றும் அவர் கோபமாக பதிலளித்துள்ளார். அத்துடன் அரசமைப்பின் 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதற்கு முன்னர் விருப்பம் தெரிவித்ததாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த ஜனாதிபதி, தான் ரணில் விக்ரமசிங்க என்றும் ரணில் ராஜபக்ச இல்லை என்றும் தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவே தாம் விரும்புகின்றேன். அவர்களால் அரசியல் ஆதாயங்களை பெறுவது எனது நோக்கமல்ல. நாடாளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அனைத்து கட்சித் தலைவர்களும் முழுமையான அதிகார பகிர்வுக்கு இணங்கினால் மாத்திரமே அரசமைப்பின் 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும். வடக்கு கிழக்கு மக்களுக்கு தாம் ஒருபோதும் அநீதி இழைக்கப் போவதில்லை. அவர்களுக்காக மேலும் ஏதாவது செய்ய வேண்டுமாயின் கலந்துரையாடல் மற்றும் இணக்கப்பாட்டின் மூலம் நாடாளுமன்றத்தின் முழுமையான ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசமைப்பின் 13 திருத்தம் தொடர்பிலான பரிந்துரைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் போலீஸ் அதிகாரங்கள் தவிர பிரேரணையில் முன்வைக்கப்பட்டுள்ள ஏனைய அனைத்து அதிகாரங்களையும் வழங்க முடியும். நாடாளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அனைத்து கட்சித் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே போலீஸ் அதிகாரங்களை வழங்க முடியும். இதற்கு நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை தேவை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த சந்திப்புகளில் அடக்கி வாசித்து வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய சந்திப்பின் போது தனது உண்மை முகத்தை வெளிக்காட்டியுள்ளார் என்று விமர்சிக்கப்படுகின்றது. எனவே தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது என்றே அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.